காசு வந்துட்டா கண்ணை மறைக்கும் பாங்க எங்க கண்ணனுக்கு காதையும் மறைச்சிருச்சு நான் நட்பு கிடையாது நான் சொந்த பந்தோம் இந்த பழமொழியை சொல்றதுக்கு நான் முதல்ல என் உறவுகளிடம் ஒரு மன்னிப்பு கேட்கணும் மாற்றுத்திறனாளிகளிடம் குருடனெல்லாம் கூடி யானையை தொட்டு பார்த்து கதை சொன்ன கதையா இருக்கு இவங்க எல்லாரும் பேசின பேச்சு அது பழைய கதை அது சில விஷயத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா பார்வையற்றவர்கள்ட்ட யானை கொண்டின் பாட்டினா ஒருத்தர் காத பத்திரம் பார்த்துட்டு முறம் மாதிரி இருக்குனாரு துதிக்கையை பார்த்துட்டு உழக்க மாதிரி இருக்குனாரு வாழை பிடிச்சிட்டு கயிறு மாதிரி இருக்குனாரு மொத்தத்தில் முழுவதும் யானையை ஒருத்தரும் பார்க்கல அப்படின்னு பார்வையற்றவர்களும் யானையும் அப்படின்னு சின்ன பிள்ளையில ஒரு கதை படிப்போம் அதான் அந்த உலக்க இருக்கு இல்லைங்க அந்த தும்பிக்க அதை தொட்டு பார்த்தது ராம் அப்படியா ஆமா அவர் என்ன சொன்னாருன்னா தாய் மாமா வந்து ஒரு பெரிய விஐபி வருவாராம் தாய் மாம உட்கார்ந்து இருப்பாராம் அதே பந்தில அதே பந்தில இன்னொரு நண்பன் உட்கார்ந்து இருப்பாராம் யாரை ஏந்திரிக்க சொல்றது அப்படின்னு தயங்கையில நண்பன் தானா ஏந்திரிப்பானா இது என் உரிமை நீ யாரா இருந்தா எனக்கு என்ன நீ கோடீஸ்வரனா இருக்கலாம் புகழ்பற்ற நீ ஏதோ ஒரு வகையில நீ புகழ்பற்றவனாக இந்த இரு அந்த உலகத்தில் நீ இருக்கலாம் ஆனால் இது என் சொந்தங்களில் நான் சேர்த்து வைக்கும் உரிமை இந்த உரிமையை நான் ஏன் உனக்காக விட்டு கொடுக்கணும் தாய் மாமனுக்கு இல்லாத உரிமை உனக்கு நட இருக்கு நீ ஆயிரத்தி ஒரு ரூபாய் செய்யி லட்சத்தி ஒரு ரூபாய் செய்யி நான் வெறும் ஆளா வந்தாலும் தாய் மாமனுக்கு தான் முதல் மரியாதைங்கிற அந்த மரியாதையை ஏன் வெட்டி கொடுக்கணும் நல்ல கேள்வியா தான் அடுத்து வைத்த தடவி பார்த்துட்டு செவரணும் சொல்ல ஒருத்தவங்க சொன்னாங்களாம் அது யாருன்னா எங்க நிலா அதாவது பட்டங்கள் எல்லாம் யார் கையில இருக்கு சொந்தக்காரங்க கையில தான் இருக்கு உண்மைதான் நான் ஒற்றுக்கொள்கிறேன் பட்டத்தை கையில வச்சுக்கிட்டு மாப்பிள காசு வந்துருச்சுன்னு ஆடாத டே நீ போற நட்பு கூடாத நட்புடா இது உனக்கு வேண்டாம் அப்படின்னு அப்பைக்கப்ப அப்ப வெட்டி விட்டு உங்களை சரியான வழியில் நீங்க சேர்த்து வச்சிருக்கிற சொத்தையும் சரி நீங்க கூட்டி வச்சிருக்கிற நண்பர்களையும் சரி நல்லவர்களா கெட்டவர்களா என்று உங்களுக்கு சரியா காட்டி கொடுக்கறது யாரு நாங்கதான் வாழை தொட்டு பார்த்துட்டு கயிறுன்னு ஒண்ணு பயந்துச்சு பாத்தீங்களா எங்க மச்சி அகிலா ஆமா அதாவது இந்த நட்பு யாரு நண்பனை உண்மைதான் ஏன் அப்படின்னா நீ கெட்டு போயிடக்கூடாது கூடாது ஆனா அந்த முகத்தை பார்த்த உடனேயே கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் கழிச்சு இங்கேருந்து நாங்க ஊருக்கு போவோம் ஊருக்கு போகும்போது ஏ நீ இன்னாரட்டு தானே அப்படியே அந்த முகஜாட உங்க அப்ப முகஜாட இருக்கே அப்படின்னு சொல்லும் போது நண்பன் காமிக்காமலே எங்க முகத்துல ஒட்டி வச்சுக்கிட்டு அலையிறோம் பாத்தீங்களா அதுதான் உறவு இன்னாரு வீட்டு பிள்ளைங்கிறத விஸ்டிங் கார்டு கொடுத்தாலும் நம்ம மாட்டிக்கிறேன் இந்த சமயத்துல ஆனா ஜாடைய வச்சுக்கிட்டு நீ இன்னார் மகதானு சொல்றது இருந்தா பாரம்பரியம் உடம்போட உருவத்தோட ஒட்டிட்டு வருது அடுத்தது இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்கு காது ரொம்ப முக்கியம் ஏன்னா கண்ணு பாக்குறது காது கேக்குறது இது ரொம்ப தொட்டு பார்த்துட்டு மொரம்னு ஒருத்தர் சொல்லிட்டு என் பக்கத்திலேயே உட்காந்து விசிறிட்டு இருக்காரு அப்பையிலேந்து உண்மைதான் இந்த சமூகத்தில் மிகவும் பின்தங்கிய ஒரு நிலையில் இருந்த ஒரு மக்கள் இன்று ஆடி காரிலும் கோட்டு டையும் போட்டுக்கிட்டு போறது அவங்களுக்கு கிடைச்ச கல்வி அந்த கல்வி எப்படி கிடைத்தது அப்படின்னா அவர்களுக்கு கிடைத்த பணம் அவன் ஆடி காரில் போவதை விரும்பவில்லை கை கட்டிக்கிட்டு இப்படி ஸ்டேஜ்ல நின்னுகிட்டு அப்படி பேசுறது அவன் விரும்பல நீ மாமா மச்சான் அண்ணன் தம்பின்னு அவன் தோல்ல தட்டி கொடுத்து அவனை அணைத்துக் கொள்கிறீர்கள் பாத்தீங்களா அந்த உறவு அந்த உறவுக்காகத்தான் இன்று வரை அவன் போராடி கொண்டிருக்கிறான் இந்த உறவை நீங்க கொடுத்துட்டீங்கன்னாவே எங்களுக்கு போதும் எங்களுக்கு எதுக்கு ஆடிக்காரு நீ தோல்ல கை போட்டு மாப்பிள்ளைன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டே அதுவே பத்தாதா மொத்தத்தையும் தடவி பார்த்துட்டு ஒருத்தன் சொன்னானா இது பால் அடைஞ்ச மண்டபண்டா இது எதுவுமே இல்லன்னு அது யாருன்னா தீபாவளிக்கு வாங்கி கொடுத்தா அது வழியா போயிடுவான் சிங்கப்பூர்ல இருந்து எனக்கு இங்கேந்து அனுப்பி வச்ச புத்தாடைய போட்டுக்கிட்டு அந்த தெருபூரா இது எங்க மாமா கொடுத்த சட்டை எங்க மாமா கொடுத்த சட்டை அப்படின்னு அந்த தெருபூரா போறேன் பாருங்க அதுதான் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டம் இந்த கொண்டாட்டத்தை யாரு கொடுக்கறது என்னோட சொந்தம் ஏன்டா கண்ணு மாமா வாங்கி கொடுத்த பிறையப்பா வாங்கி கொடுத்த வெடிய போடலையாடா அப்படின்னு கேக்கும்போது லைட் ஃபுல்லா போட்டேன் பெரியப்பா அப்படின்னு நம்ம சொல்றான் பாத்தீங்களா அங்கே உனக்காக நான் இருக்கிறேன் உன்னை நான் அசிங்கப்படுத்த விரும்பவில்லை உன்னை நான் தூக்கி விட்டுகிட்டே இருப்பேன்டா அப்படின்னு சொல்லுபவன் உறவு இதை வந்து ரொம்ப அழகா ஒரு ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா இங்கே வரக்கூடிய அனைத்து ஊழியர்களுமே அதாவது அது உயர்நிலை ஊழியர்களாக இருந்தாலும் சரி கடைநிலை ஊழியர்களாக இருந்தாலும் சரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த அலுவலகத்துக்குள்ள இப்ப எனக்கு நாலு பேரை நான் இறக்கணும் அப்படின்னா முதல்ல அவன் சொந்த தான் கூப்பிடுவான் ஏன் அப்படின்னா எப்படியாவது இவன் முன்னேறிகிட்டனா அவன் உள்ளையில படிக்க வச்சிருவான் அவன் அக்கா தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு தன் உறவுகளை எல்லாம் இங்கே காசு சம்பாதிப்பதற்கும் தான் இங்கே ஒரு உறவை கூட்டிக் கொள்வதற்கும் நாங்கள் அழைப்பது எங்கள் சொந்தங்களையும் பந்தங்களையும் தான் கடைசியாக ஒன்னே ஒன்னு சொல்லிக்கொள்ள விரும்புறேன் குறிப்பா இப்ப தமிழகத்துல பல பெண்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு என்னன்னா வெளிநாட்டு மாப்பிள்ள தான் வேணும் எங்களுக்கு வெளிநாட்டு மாப்பிள்ளை வேணும் அவ்வளவுதான் அது என்னன்னா வெளிநாட்டுல குடியுரிமை வாங்கிய மாப்பிள்ள தான் வேணும் நாங்களும் அப்படிதான் வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் வெளிநாட்டு மாப்பிள்ளை வேணும் குடியுரிமை வேண்டும் என்று சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு காசு சம்பாதிக்க ஏதோ இங்க ஒரு அப்படியே வந்துட்டோம் காலையில் கணவனும் குழந்தைகளும் வெளியே சென்ற பிறகு அந்த வீட்டு கதவையும் ஜன்னலையும் சாத்துறோம் பாத்தீங்களா எங்க வாழ்க்கையின் சந்தோஷம் கொண்டாட்டங்கள் அனைத்தையும் வெளியே தள்ளிவிட்டு கதவை சாத்துகிறோம் மீண்டும் மாலை ஏழு மணி ஆகும் எட்டு மணி ஆகும் சில நேரங்களில் ஒன்பது மணி கூட ஆகும் நாங்கள் கதவை திறப்பதற்கு இந்த சொந்த பந்தங்களை இழந்து விட்டு நாங்கள் தவிப்பது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் தயவு செய்து கல்யாணம் செய்து கொள்ள ஆசைப்படும் பெண்கள் சொந்த பந்தங்களோடு மாம் அதாவது வீட்டுல மாமியார் இருந்தா ஊர்ல இருந்தா ஒரு மாமியார் தான் ஆனா தனிமையில இருக்கும்போது ஒரு தமிழர் அப்படி டபக்குல விழுவும் பாத்தீங்களா நூறு மாமியார் மிரட்டினதுக்கு ஒரு பயம் வரும் பாருங்க கதவை ஒருவன் தட்டும் போது இது யார் என்று தெரியாமல் அயோயோ அப்படின்னு ஒரு பக்குன்னு வரும் பாருங்க நூறு மாமியார்களுக்கு அது சமம் இந்த பயம் நமக்கு தேவையில்லை சொந்த பந்தங்களோடு நீங்க எங்க இருந்தாலும் சரி ஒன்றாக கொண்டாடுங்கள் வாழ்க்கையில் கொண்டாட்டம் என்பது சொந்த பந்தம் மட்டுமே வேற எதுவும் கிடையாது நன்றி வணக்கம்